இதை காட்டுது பாருங்க, அண்டர் இன்டர்ஃபிளேட் ரியர் லெஃப்ட் செக் ஆல் டயர், அதாவது ரியர் லெஃப்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த வண்டி வந்து ஆடி A6. இந்த வண்டியில் வந்து ரியர் லெஃப்ட் வீலு வந்து டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போட்டு முடிச்சாச்சு, ஜாக்கி மோட் போட்டு பஞ்சர் பண்ணிட்டு திருப்பி வீலை மாட்டியாச்சு, ஜாக்கி மோடு ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ பட் ஆனால் இருந்தாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆனது, ரியர் லெஃப்ட் பஞ்சர் ஆனது அப்டேட் டிஸ்பிளேல காட்டிகிட்டே இருக்கு. இதை எப்படி ரீசெட் பண்ண போகிறோம்? இக்னிஷன் கீ ஆன் பண்ணுங்கள். இக்னிஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன காட்டுது? சர்வீஸ் டியூன் காட்டுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா பானட் ஓப்பனில் இருக்குது, இதை காட்டுது பாருங்கள். அண்டர் இன்டர்ஃபிளேட் ரியர் லெஃப்ட் செக் ஆல் டயர், அதாவது ரியர் லெஃப்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற இண்டிகேஷன். இது ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா C102D00. டயர் ப்ரெஷர் மானிட்டர் ஆக்டிவில் தான் காட்டிகிட்ருக்கு, ஆனால் வண்டி டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து அதாவது பஞ்சர் வந்து பஞ்சர் போட்டு முடிச்சது. இதை எப்படி ரீசெட் பண்ணுறது ஒரு பாருங்கள், இங்கே கார் பட்டன் இருக்கு பாருங்கள், இந்த கார் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வரும். இது வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டில் இருக்கா, இண்டிவிஜுவல் இருக்கா, இல்லை டைனமிக்கில் இருக்கான்னு காட்டுற அந்த இன்ஃபர்மேஷன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கார் சிஸ்டம் இருக்க பாருங்கள், அது லெஃப்ட் இருக்கு பாருங்கள், லெஃப்ட் கீழே அதை காட்டுற பாருங்கள், கை வச்சு அங்கே இருக்க பாருங்கள், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே சர்வீஸிங் செக்குன்னு இருக்கு பாருங்கள், அது இருக்கு பாருங்கள் ரைட் சைடு அங்கே இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் காட்டும். இந்த இது பார்த்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து டயரை வந்து நாலு வீலும் ஈவனாக இருக்கா, ஈவனாக இருந்தால் எஸ் கொடுங்க, ஈவனாக இல்லைன்னா நோ கொடுங்க. எந்த வந்து எஸ்ஸாக இருக்குது, நான் எஸ் கொடுத்துட்டேன், நாலு வீல் டயரும் கரெக்டாக ப்ரெஷர் வச்சுருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டியோட டயர் ப்ரெஷர் எவ்வளோன்றது செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிங்கன்னா ரீசெட் பண்ணிடலாம். இப்போ டயர் ப்ரெஷர் மானிட்டர் ரீசெட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இப்போ திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அந்த வார்னிங் மெசேஜ் வருதான்றது. அதுக்கு முன்னாடி வண்டி சென்ட்ரல் டிஸ்பிளேல எல்லாமே பேக் போயிடுறேன், கம்ப்ளீட்டாக பேக் போயிடுறேன், ஃபுல்லாக பேக், இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு சென்ட்ரல் டிஸ்பிளே எல்லாமே உள்ளே போயிடுது, எல்லா சர்வீஸ் டியூ மட்டும் காட்டுது. திருப்பி இக்னிஷன் கீ ஆன் பண்ணால் வார்னிங் மெசேஜ் என்ன வருது? வார்னிங் மெசேஜ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டியூ மட்டும் தான் வருது, வேறு எதுவும் ஆயில் லெவல் வந்து கம்மியாக இருக்குன்றது இண்டிகேஷன் காட்டுது, அவ்வளோதான் சரிங்களா. அதை தவிர வந்து டயர் ப்ரெஷர் வந்து இண்டிகேஷன் வந்து வரல, டயர் ப்ரெஷர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்ற இண்டிகேஷன் வரல. ஸ்கேன்னு கிளியர் பண்ணுறது இப்போ ஆக்டிவில் இருக்குது, கிளியர் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும், அவ்வளோதான். இது ஸ்கேன் இல்லாமல் பண்ணலாம், ஸ்கேன் இல்லாமல் பண்ணிட்டு நீங்கள் எப்போயாவது திருப்பி ஸ்கேன் போட்டு பார்த்தீங்கன்னா பேசிவில் காட்டும், அதையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் மேனுவலாக இப்போ கிளியர் பண்ணிட்டீங்க, மேனுவல் ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்கேனில் போடும்போது பேசிவ் தான் காட்டும், அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆகிடும். மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஓடிட்டுருக்கு, வேறு எதுவுமே காட்டல. மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், மேனுவலாக பண்ணிட்டீங்கன்னா ஆனால் ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது பேசிவில் காட்டும், அதையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆகிடும் சரிங்களா. இவ்வளோ தான் இந்த வண்டியில் வந்து டயரை வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னு, ஐ மீன் டயர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுறதும் சரி, பஞ்சர் ஆகிடுச்சுன்னா எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.